இன்றைய முக்கிய செய்திகள். மீண்டும் அதிரடியாக உயர்ந்த தக்காளி விலை, இன்றைய நிலவரம் என்ன? சென்னை கோயம்பேடு சந்தையில் ஒரு கிலோ தக்காளி மீண்டும் 140 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும். சின்ன வெங்காயத்தை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டாததால் வியாபாரிகள் வேதனையடைந்துள்ளனர். கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு நாள் ஒன்றுக்கு 1100 டன் தக்காளி தேவை உள்ள நிலையில் இன்று 400 டன் தக்காளி மட்டுமே வந்துள்ளது. இதனால் 1 கிலோ தக்காளி மொத்த விற்பனையில் 110 ரூபாய்க்கு சில்லறை வியாபாரத்தில் 140 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் அடுத்த 10 நாட்களுக்கு தக்காளி விலை குறைய வாய்ப்பில்லை என வியாபாரிகள் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இன்று முதல் மாநிலம் முழுவதும் 300 நியாய விலை கடைகளில் தக்காளி விற்கப்படும் என கூட்டுறவுத்துறை அறிவித்துள்ளது. நடமாடும் கடைகள் மூலமாக நகரப்பகுதிகளில் காய்கறி விற்பனை செய்வது குறித்தும் தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதனிடையே சின்ன வெங்காயத்தின் விலையும் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. 1 கிலோ சின்ன வெங்காயம் மொத்த விற்பனையில் 200 ரூபாய்க்கும் சில்லறை விற்பனையில் 220 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பெரிய வெங்காயம் கிலோ 20 முதல் 25 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் சின்ன வெங்காயத்தை வாங்க ஆர்வம் காட்டவில்லை என கூறப்படுகிறது. மேலும் இதே போல் வீடியோஸை பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி குடையரை வெள்ளைக்கான எழுதி அள்ள போட்டுக்கோங்க.